அப்போஸ்தலர் 2:2 வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கணும். அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. யோவான் 12:3 வசனத்தின் கடைசி பகுதியை வாசியுங்கள். யோவான் 12:3 கடைசி பகுதி. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. ஒரு மேல் வீட்டு அறையிலே கூடி ஜெபித்து கொண்டிருந்த போது அந்த வீடு முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி அங்கே எல்லாரையும் நிரப்பிற்று. பரிமள தைலத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் மரியாள் பூசின போது அந்த வீடு முழுவதும் வாசனை நிறைந்த வீடாக மாறிற்று. வாசனை நிறைந்த ஒரு வீடு உன் வீடாக மாறணும். பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கியிருக்கிற வீடாக மாற்றப்பட வேண்டும் நம்முடைய வீடு. முதல் வீட்டை ஆண்டவர் ஏற்படுத்தின போது அந்த வீட்டுக்குள் என்ன இருந்தது என்பதை பார்க்கணும். ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி அவனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்த காக்க ஆண்டவர் வைத்தார். ஏதேன் தோட்டம் ஆகிய வீட்டை தான் முதலாவது மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஏதேன் தோட்டம் என்றாலே மகிழ்ச்சி பொங்கிய ஒரு இடம் என்று அர்த்தம். ஆகையினாலே உன்னுடைய வீடு மகிழ்ச்சி நிறைந்த வீடாக இருக்கணும். ஜப வீட்டிலே கொண்டு வந்து உன்னை மகிழ பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய வீட்டுக்குள் மகிழ்ச்சி இருக்கணும். போராட்டம் இல்லாமல் இருக்காது, பிரச்சனை இல்லாமல் இருக்காது, சோதனைகள் இல்லாமல் இருக்காது. அத்தனை உலகத்தில் உள்ள அசுத்த ஆவிகளும் உன் வீட்டை பிடிக்கிறதுக்கு ஆவலாக காத்திருக்கும். ஆனால் அதன் மத்தியில் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தை விட்டு உங்களை தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உலகத்தின் வீட்டில் இருக்கிற குடும்பங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஆமென். உன்னுடைய வீட்டுக்குள்ள தேவனுடைய மகிழ்ச்சி இருக்கணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? ஆண்டவரே, என்ன சத்தமாக சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தங்கி இருக்கணும், மகிழ்ச்சி தங்கி இருக்கணும். ஆமென். மகிழ்ச்சியாக உன் வீடு இருக்கணும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்க வீடுகளை வைத்திருக்கிறார். உன் வீட்டில் ஆண்டவருடைய பாடல், ஆண்டவருடைய துதி, அல்லாவிட்டால் உங்கள் வீட்டு பக்கங்களில் அப்படி ஆண்டவருடைய ஏதேன் தோட்டத்தை போல மகிழ்ச்சி கொண்டவர் இடமாக மாற வேண்டும். 2:10 நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு பெரிய நதி, அந்த நதி 4 நதிகளாக பிரிந்து ஏதேன் தோட்டத்தை செழிப்பாக்கிற்று என்று வாசிக்கிறோம். செழிப்புள்ள ஒரு வீடாகவும் வீடு இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கலாமே? உன் வீடு செழிப்புள்ள வீடாக இருக்கணும். கொஞ்சம் இருந்தாலும் செழிப்பாக இருக்கணும். எந்த காரியத்தையும் ஆண்டவர் செழிப்பாக மாற்றத்தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள செழிப்பு வரும் என்றால் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை வைத்த போது அந்த தோட்டம் சாதாரண தோட்டம் அல்ல, அந்த தோட்டத்தை செழிப்பாக மாற்றுகிற ஒரு நதி 4 ஆறுகளாக அது நதிகளாக பிரிந்து அந்த தோட்டத்தை செழிப்பாக வச்சிருந்துச்சு. அதே போல தான் உனக்குள்ள அந்த வெளியில் உள்ள நதியை பார்க்கலாம். உனக்குள்ளே இருக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதி, அந்த நதி உன் வீட்டை செழிப்பாக மாற்றும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி என் வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவராகிய செழிப்புள்ள நதி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால என் வீடு செழிப்பாகத்தான் இருக்கும். ஆமென். உன் வீட்டில் உள்ள சாபங்கள் மாறும். ஆமென். உனக்கு போதுமானது மாத்திரமல்ல, போதுமானதையும் விட ஆண்டவர் மீதியானதை எடுக்க வைக்க தேவன் வல்லமை உடையவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு மாதமும் நீ கடன் வாங்கித்தான் பிழைக்கணுங்கிறது தேவ சித்தம் அல்ல, அது உன் விருப்பம்.
உனக்கல்ல பயம் இருக்குது, எப்படி இதை என்னால் செய்ய முடியுங்கிற பயம் இருக்குது. ஆனால் கத்தர் மீதியை எடுக்க வைப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நல்ல விசுவாசிக்கிறீங்க? கத்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் மீதத்தின் செழிப்பை உன் வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். கத்தர் உன் வீட்டை அப்படி ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அடுத்தபடியாக ஆதியாகமம் 2:15 வசனத்தின் கடைசி பகுதி, பண்படுத்தப்பட்ட ஒரு இடம் அந்த ஏதேன் தோட்டம். பண்படுத்தப்படுதல் என்றால் அர்த்தம் ஒழுங்குபடுத்தப்படுதல். ஒரு செடி வளருகிற இடத்தை பண்படுத்தாமல் ஒழுங்குபடுத்தாமல் விட்டு விடுவோமே, ஆனால் அது காடாக மாறிவிடும், குழப்பம் நிறைந்த ஒன்றாக மாறிவிடும், காட்டு மிருகங்கள் வருகிற இடமாக மாறும், பூச்சிகளும் விஷப்பாம்புகளும் தங்குகிற இடமாக அது மாறிவிடும். ஆனால் ஒரு தோட்டத்தை ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக அதை பண்படுத்தி வெட்டி திருத்தி அவைகளை ஒழுங்குபடுத்தி வைத்திருப்போமே, ஆனால் அதிலே அழகு நிறைந்த ஒரு இடமாக மாறிவிடும். உன் வீடு பண்படுத்தப்பட்ட ஒரு வீடாக, ஒழுங்குள்ள ஒரு வீடாக இந்த நாட்களில் வைக்க ஆண்டவர் விரும்பி கொண்டே இருக்கிறார். ஒழுங்குள்ள வீடு என்றால் ஒழுங்கா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒரு டைமுக்கு எழும்புவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. ஓ, நைட் டியூட்டி இருந்துச்சுன்னா சில நேரம் மாறி இருக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. நைட் டியூட்டி இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டில் எல்லாரும் ஒழுங்கா கூடி ஜபம் பண்ணி படுக்க போகிற நேரம் ஒன்று இருக்கணும், காலையில் எழும்புகிற நேரம் ஒன்று இருக்கணும், காலையில் எழும்புகிற நேரம் ஒன்று இருக்கணும், சாப்பிட்ற நேரம் வீட்டில் ஒழுங்காக இருக்கணும், டிவி பார்க்குறதுக்கு ஒரு நேரம் வச்சுக்கணும், அது ஒழுங்கான டிவியை பார்க்கணும், ஒழுங்கான காரியத்தை பார்க்கணும், ஒழுங்கு இருக்கணும் வீட்டில். ஒரு வீடு எப்படி இருக்குன்னா, அவங்க வீட்டில் 7 பிள்ளைகள், ஒருத்தன் பூரி கேட்பான், ஒருத்தன் இட்லி கேட்பான், ஒருத்தன் தோசை கேட்பான், ஒருத்தன் உப்புமா கேட்பான். அந்த அம்மா என்ன செய்யும்? இது உண்மையாக நடந்த கதை. ஒரு பையன், எனக்கு அது வேண்டான்னு சொல்லுவான். இந்த வீடு ஒழுங்காக இருக்குமா? அந்த அம்மா சீக்கிரம் ஆள் காலி ஆகிடும். ஒழுங்கு இருக்கணும் ஒரு வீட்டில், இதுதான் சாப்பாடு, அதை சாப்பிடணும். எனக்கு அது வேண்டாம் இது வேண்டான்னு இருக்கக்கூடாது. எதை வச்சாலும் சந்தோஷமாக சாப்பிடணும். அல்லேலூயா. அதுக்குன்னு டெய்லி நீ ஒரே இதை போட்டுறாரு. ஒரு ஊர் பக்கம் போனால் காலையிலையும் சக்கைன்னா இந்த சக்கைன்னா என்னது, அது அந்த இந்த பலாப்பழம் தான் சக்கைன்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி பக்கம் போனால், இல்லை மலையாளத்து பக்கம் போனால் சக்கைன்னு சொல்லுவாங்க. காலையிலையும் சக்கை, மத்தியானம் போனாலும் அந்த சக்கையில் ஏதோ ஒரு கூட்டம் செய்து வைப்பான். ராத்திரியிலையும் ஒரு சக்கை, அடி சக்கைன்னு சொன்னானா. அந்த கதையில் மாறிடக்கூடாது, ஒழுங்கு வேணும். ஒன்று வித்தியாசமாக எல்லாம் மாறிக்கிட்டு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ரெண்டு கை வைத்திய ஆண்டவரே, எங்கள் வீடுகள் ஒழுங்காக இருக்கணும், பண்படுத்தப்படணும். அல்லேலூயா. பண்படுத்தப்பட்ட வீடாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே போனாலே வீடு ஒழுங்காக இருக்குன்னு தெரியணும். அவங்கவுங்க பேண்ட்டை கலத்தி தலைகீழாக போட்டால் எப்படி இருக்கும்? தலைகீழாக போட்டு தொங்க போட்டிருந்தா எப்படி இருக்கும்? தூக்கு போட்டு தொங்கின மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எடுத்து மொத்தமாக கட்டிலுக்கு கீழே கூட்டி கீழே போட்டு மேலே அழுக்கான ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிட்டீங்கன்னா நாற்றை எடுத்துக்கிட்டு இருக்கு 6 சில வீடுகளுக்குள்ள. இன்னைக்கு போய் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் வீட்டை முதல்ல சுத்தம் பண்ணி ஒற்றை அடித்து அந்த மீன் கழுவி போட்டு அந்த பாத்திரம் அந்த நாற்றத்தை எடுத்து சரியாக்கி செட் அடித்து உன் வீட்டில் ஒழுங்குபடுத்து பண்படுத்து உன் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். யாராவது ஒரு ஆளாவது ஒழுங்காக இருக்கணும் வீட்டில். ஒன்று சில வீடுகளில் மனைவிமார் எல்லாத்தையும் ஒழுங்கு வைப்பாங்க, புருஷமார் எல்லாத்தையும் ஒழுங்கத்தை அதை மாற்றிடுவாங்க. அது அவங்களுக்கு கொடுத்த வரம். இந்த அம்மா அதெல்லாம் மாற்றி சரியாக செய்யும். சில வீடுகளுக்கு இந்த அம்மாமார்கள் ஒழுங்கை வைக்கிறதில்ல. எப்பவுமே ஒரு ஒருத்தர் என்கிட்ட அழுதுகிட்டே இருப்பார். வாரம் மாதம் வந்து அழுவார். ஒரே ஒரு காரியம் எங்கள் வீட்டில் மாத்திரம் சரியாக இருக்க மாட்டேங்குது பாஸ்டர், நான் எல்லாத்தையும் ஒழுங்கு வைப்பேன், ஆனால்
அவங்க ஒழுங்குபடுத்துறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. பண்படுத்தப்பட்ட வீடாக இருக்கணும். வீட்டில் எல்லாம் ஒழுங்குக்கு வரணும். எல்லாம் கை வைத்து கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவன் வீட்டுக்குள்ளே வர்றாருன்னா எவ்வளவு ஒழுங்கு அதுக்குள்ளே இருக்கணும். அவர் எப்பவும் தங்கி இருக்கிற வீடு ஒழுங்காக தான் இருக்கும். அல்லேலூயா சொல்லு. நீட்டாக வைங்க வீட்டை, நல்லா ஒழுங்குபடுத்தி வைங்க. ஏகப்பட்ட பொருளை கொண்டு வச்சு அடைச்சி ஒன்றுக்கு உதவாத பொருளெல்லாம் உள்ளே இருந்து கெட்டு போயிருக்குது. அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒழுங்குபடுத்து, பண்படுத்து, அதுதான் வீடு ஒழுங்காக இருக்கணும். அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடு எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் உலாவி வருகிற பிரசன்னம் நிறைந்த வீடு. அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உலாவி வந்தார். அந்த உலாவி வந்தபோது தேவ சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே கேட்டுச்சு. பயம் இல்லை ஆண்டவர்கிட்ட. லைஃப் ஆஃப் காட் மஸ்ட் ஃப்ளோ இன்டு யுவர் கார்டன். அந்த தோட்டத்துக்குள்ள தேவன் வருவார். அந்த லைஃப் வரும். என்னைக்கு தேவனுடைய லைஃப் அந்த தோட்டத்தை விட்டு போச்சு, சாத்தானு அந்த வீட்டுக்குள்ள அனுமதிச்ச போது, சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச போது. சாத்தானுடைய சத்தம் எப்பவும் இனிமையாக இருக்கும், கீழ்ப்படிஞ்சிடாத. சாத்தான் சொன்னது என்ன, தேவன் சொன்னதுக்கு மாற்றி சொல்லுகிறது தான் சாத்தானுடைய வேலை. சந்தேகத்தை உண்டுவாக்குவான் தேவனுடைய வார்த்தையில். உன் இருதயத்தில் சந்தேகத்தை கொடுக்கான் தேவன். உன்னை அவன் மேலே அன்பு வச்சு சில காரியங்களை சொல்கிறார். ஆனால் சாத்தான் தேவனுடைய அன்பை உன் இருதயத்தை விட்டு எடுத்துருவான். ஆண்டவர் என் மேலே அன்பாக இருந்தால் இதெல்லாம் ஏன் வீட்டில் நடக்கு நீ நினைக்கிறாய். அப்படி அல்ல, தேவன் உன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் கை வைத்து ஆண்டவருடைய லைஃப் நமக்குள்ளே வரணும். ரெண்டு கை வைத்து நல்ல கத்திர தோத்திரம் பண்ணுவோம். அந்த தேவனுடைய லைஃப், தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வந்துடணும். இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய அன்பு இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது. தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படணும். தேவனுடைய சாயல் நமக்குள்ளே ஊற்றப்படணும். நடிக்கக்கூடாது. சில குரங்குகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலையை சொரிஞ்சா அந்த குரங்கு என்ன செய்யும், தலையை சொரியும். சரிதானா, விளங்குதா? நீங்கள் தலையை சொரிஞ்சால் குரங்கு என்ன செய்யும், தலையை சொரியும். நீங்கள் ஆளை ஒரு அடி அடிச்சிங்கன்னா அந்த குரங்கு என்ன செய்யும், அடிக்கும். நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ அந்த மாதிரி அந்த குரங்கும் என்ன செய்யும், இமிட்டேட் பண்ணும். அந்த குரங்கு அப்படி நடிக்கிறதுனால அந்த குரங்கு மனுஷனாக மாற முடியுமா? இல்லை, மனுஷன் வேறு, குரங்கு வேறு. அப்படி தானே? சில கிளி பார்த்துருக்குறீங்க, நீங்கள் பேசுகிற மாதிரி என்ன செய்யும், பேசும். அது நடிக்கும், அது அது பேசும். அதனால் அந்த கிளி மனுஷனாக மாறிட முடியாது. அதே போல் ஆண்டவரை போல் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சாயல் நமக்கு உள்ளே வரணும். அதுதான் நம்முடைய வீடாக மாறணும். ரெண்டு கை வைத்து இயேசுவே ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு நம்ம மேலே ஊற்றப்படணும். ஆண்டவரே, உம்முடைய சாயல் என் கூட இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த நாட்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். ரெண்டு கை வைத்து இயேசுவே, நல்ல கை வைத்து, எனக்கு பணத்தை தாரும், எனக்கு புகழத்தாரும், எனக்கு சொத்தத்தாரும், ப்ரொமோஷனைத்தாரும், சுகத்தத்தாரும் என்று கேட்குறத விட உங்கள் சாயல் எங்களுக்கு தாங்கப்பா. நல்லா கை உயர்த்தி, உனக்கு ஒரு பயத்தின் ஆவி இருக்குது, கர்த்தர் அதை மாற்றி போடணும்னு விரும்புகிறார். உனக்கு அவிசுவாசத்தின் ஆவி இருக்குது, அதெல்லாம் கர்த்தர் மாற்றணும். உனக்கு பொறுமையின் ஆவி இல்லை, கர்த்தருக்கு இருக்கிற அந்த பொறுமை உனக்குள்ளே ஊற்றத்தான் ஆண்டவர் இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வீடாக இந்த நாட்களில் மாறணும் ஆண்டவரே. அந்த ஏதேன் தோட்டத்தைப் போல என் வீட்டை மாற்றிவிடும்படி ஜெபிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 3:6 வாசிங்க. ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரியானவள், ஸ்திரியானவள் அந்த விருட்சம், விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அவனும் என்ன செய்தான், புசிச்சிட்டான். இந்த புருஷன் ஆண்டவர் எதுக்கு படைச்சிருக்காரு? அவனுக்கு அவன் அவன் தலையாக படைச்சிருக்கிறார். அவனை
முதல்ல படைக்கப்பட்டது யாரு? முதல்ல சொல்லுங்க, முதல்ல படைக்கப்பட்டது யாரு? அதான் புருஷன். புருஷன் சொல்லுங்க, சத்தமையா பயப்படுறீங்க. புருஷன் தான் முதல்ல படைக்கப்பட்டான். ரெண்டாவது அந்த மனைவி படைக்கப்பட்டா. அவள் எதுக்காக படைக்கப்பட்டான்? இப்போ எதுக்காக படைக்கப்பட்டா? புருஷனுக்கு துணையாக இருக்கிற, துணையாக இருக்கிறது கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கிறான். உதவியாக இருக்கிறது, அவருடைய லீடர்ஷிப்பை லிப்ட் பண்ணுறதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்போ உலகத்தில் உள்ளது என்ன தெரியுமா? ஈக்குவாலிட்டி. நாங்கள்லாம் ரொம்ப ஈக்குவல். அந்த பெண்களெல்லாம் சங்கம் வைக்கிறாங்க. இப்போ நாங்கள் சங்கம், பெண்கள் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம், இந்த சங்கம், இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஈக்குவலாக தான் இருக்கிறோம். ஈக்குவலாக தான் நாங்கள் வேலைக்கு போவோம். ஈக்குவலாக தான் எங்களுக்கு எல்லாம் வரணும். நல்லது தான், ஈக்குவலாக தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அம்மா எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறாங்க? இந்த விழா பக்கத்தில் இருந்தால் அந்த அம்மா எடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் பாதுகாப்பாக அவர் வைக்கணும், அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். அது பக்கத்தில் தான் நல்ல வேளை காலிலிருந்து எடுக்கலை, தலையிலிருந்தும் அந்த அம்மாவை என்ன செய்யலை, எடுக்கலை. இல்லை அது தலையில் எடுத்தால் தலைக்கு மேலே ஏறி இருக்கும், காலில் எடுத்துருந்தால் காலில் போட்டு மிதிச்சிருவார். ஏற்கனவே மிதிக்கிறாரு, அது பத்தாதுன்னு இன்னும் மிதிச்சிருப்பார். ஆனால் இங்கேருந்து தான் எடுத்திருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் வச்ச ஒரு பகுதி இங்கேருந்து அந்த புருஷனுக்கு லீடர்ஷிப்பை கொடுத்து அவரை உற்சாகப்படுத்தி விடுறதுக்கு தான் ஒரு புருஷன் இருக்கிறான். ஒரு புருஷன் சொன்னால் ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கணும் அந்த புருஷன். இப்போ பராமரிப்பு குழு, இந்த புது வாழ்வு குழுக்கள்னு சொல்கிறோம். லீடர்ஷிப்புக்கு ஐயா வாங்க, கொஞ்சம் ஒப்பு கொடுங்க, ஐயாமார்களை கேட்டு பாருங்களேன். ஒருத்தரும் லீடர்ஷிப்புக்கு வரமாட்டாங்க. ஒரு கணவன் மனைவியாவதாவது சேர்ந்து வந்து ஒரு லீடர்ஷிப்பை எடுத்து குடும்பம் குடும்பமாக நம்ம சபை மாற்றப்பட்டால் நல்லாயிருக்கும்னு ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறார். ஆனால் அதுக்கு முழு எதிர்ப்பும் சபைக்குள்ளே இருக்கிறத பார்க்குறோம். குடும்பமாக நின்று ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப குறைச்சி தான் அந்த ஊழியத்தை செய்வாங்க. குடும்பமாக ஊழியம் செய்கிறது தான் மிகவும் முக்கியமான ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ ஒரு புருஷன் சொன்னால் அவர் அந்த அம்மா கொண்டு பழத்தை கொடுக்குது. இவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருமா? நம்ம அதை செய்திருக்கக்கூடாது, நீ செய்தது தப்பு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்புகள் போவோம் ஆண்டவர்கிட்டன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன செய்தார்? அதையும் வாங்கி சாப்பிட்டு விழுங்கிட்டார். இவனுக்கு லீடர்ஷிப் இல்லாமல் போச்சு இந்த ஆதாமுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதான் பிரச்சனை வீடுகளுக்குள்ள. ஒரு புருஷன்னா அவர் ஒரு லீடர். ஆமே அப்படின்னா அதிகாரி, போலீஸ் அதிகாரி மாதிரி இல்லை. அவர் செய்ய வேண்டியது என்ன? ஒரு தரிசனம் கொடுக்கணும் வீட்டுக்கு. நம்ம வீட்டை ஆண்டவர் இப்படி நடத்த சொல்கிறார் அப்படின்னு ஆண்டவரோடு இருக்கணும். நீ யார் கத்தருக்குள்ள, நீ யாருங்கிறத புரிஞ்சிருக்கணும். கத்தர் உன் குடும்பத்தை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை புரிஞ்சு அந்த வீட்டை சுற்றிலும் நீங்கள் ஒரு பெரிய ஒரு நல்ல குடும்பமாக நீங்கள் இருந்து சந்திக்கிற ஒரு வீடாக. ஊழியக்காரனா முழு நேரம் ஊழியராக எங்களை போல் புல்பீட்டுக்கு வர முடியாது. ஆனால் உன் வீட்டில் நீ ஒரு நல்ல ஊழியனாக இருந்து உங்கள் வீட்டார் அந்த வட்டாரத்தை மறுரூபமாக்க முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை வைத்து ஆண்டவரே, நல்ல ரெண்டு கைகளை வைத்து ஐயா எங்களுக்கு அந்த லீடர்ஷிப்பை தாங்க ஆண்டவரே. நீ எங்களை எதுக்கு படைச்சி, நாங்கள் என்னத்தை செய்யணும் இந்த குடும்பத்தில் இருந்து, எப்படி இந்த குடும்பத்தை நடத்தணும்? ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன். உங்கள் வீட்டை நீங்கள் நல்லா நடத்துகிற புருஷன், தரிசனம் பெற்ற புருஷனாக இருக்கணும். ரெண்டாவது, நீ நல்ல டீச் பண்ணுகிற புருஷனாக இருக்கணும், கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளை கூப்பிட்டு மனைவிக்கு நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கணும். உலகத்தின் வேல்யூஸை விட்டுட்டு கத்தர் கொடுக்குற வேல்யூஸுக்கு வரணும். கத்தர் என்ன சொல்கிறார், வேதத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, அதை டீச் பண்ணணும் ஒரு வீட்டில் இருக்கிற புருஷன். மூணாவது, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ப்ரொவைடராக இருக்கணும், அந்த வீட்டுக்கு போஷனை கொடுக்கணும், அந்த வீட்டை பராமரிக்கணும். அந்த வீட்டுக்கு என்னெல்லாம் செய்யணும், ஒரு பிஸ்னஸை செய்தால் சரியாக வரல, ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோம் பண்ணி அந்த வீட்டில் நம்ம என்ன செய்வோம், எப்படி நம்ம இந்த வீட்டை நல்ல வழியில் கொண்டு வருவோம். கடனாகி போச்சு உட்காந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கிற பதிலாக ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்கள் நிச்சயமாக மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. உன் வாழ்க்கையை மாற்றிப்பார், உன் வாழ்க்கையை ஜெபம் பண்ணிப்பார். கர்த்தர் நிச்சயம் அதிலிருந்து சிக்கல்லிருந்து கொண்டு வருவார்.
ஊர் ஊராக போகாது, தீர்க்க தரிசனம் கேட்டு போகாது. ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் அந்த ஊரில் இருக்கிற அங்கே போய் ஜோம் பண்ணா நமக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு நினைக்காது. அதனால உனக்கு ஆசீர்வாதம் வர்றதில்லை. ஊழியக்காரர்களுக்காக தோத்துறோம், ஆனால் உனக்கு ஆசீர்வாதம் வரணும்னா நீ ஆண்டவரை விடாமல் பிடிச்சிக்க, கர்த்தர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் தேவன், ஜீவனுள்ள தேவன் உன்னை இந்த சிக்கல்களிலிருந்து விடுதலையாக்கி உனக்கு நல்ல ப்ரொவைட் பண்ணுவார். ஒரு வீட்டில் இருக்க புருஷன் பண்படுத்துகிறவன், ஒழுங்கை கொண்டு வருகிறவன், வீட்டில் இஷ்டம் போல டிவி ஓட முடியாது, இஷ்டம் போல பிள்ளைகள் கதையை வாசித்துக்கிட்டு இருக்க முடியாது, இஷ்டம் போல ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே போக முடியாது. ஆர்டரை கொண்டு வருவார் அந்த புருஷன் அந்த வீட்டில். வீட்டில் இருக்க புருஷன் அம்மா அம்மாவை பார்த்து நீ எல்லாமே பார்த்துக்க, நான் வீடு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வீட்டில் ஒழுங்கு இல்லாமல் போயிடக்கூடாது. அம்மா அடிக்கும் போது இவர் கட்டி பிடிச்சி மகளை பயப்படாது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அம்மா அடிக்கும் போது இவர் தலையிட்டு நீ பயப்படாத அம்மா இப்படித்தான் அவன் என்னையும் அடிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காது. உன் வாழ்க்கையில் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டில் ஒரு ஆர்டரை கொண்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்களேன், நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்களேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீட்டை பாதுகாக்கணும் ஒரு புருஷன். அப்போ அஞ்சு காரியத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று, அவர் விஷன் கொடுக்குற தரிசனம் கொடுக்குற புருஷனாக இருக்கணும், கற்றுக் கொடுக்குற புருஷனாக இருக்கணும், பண்படுத்துகிற புருஷனாக இருக்கணும், தேவைகளை சந்திக்கிற புருஷனாக இருக்கணும், அஞ்சாவது பாதுகாக்கிற புருஷனாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை எபேசியர் 5 நீங்கள் வாசிக்கிட்டு இருக்கும் போது தன் ஜீவனை கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார், தன்னுடைய வசனத்தினால் அதை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்த சபையை போஷித்து காப்பாற்றுகிற ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி தான் நம்முடைய வீடு இருக்கணும். அந்த ஜீவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல இருக்கணும். அதை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த வீட்டை பாதுகாக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள், நல்ல அல்லேலூயா. அந்த இடத்த விட்டுட்டு நிர்வாணமாக ஆகி அவங்களே அத்தியிலேயே தச்சு மூடிக்கிட்டு ஆண்டவரை விட்டு பயந்து ஒழிச்சிட்டு கடைசியில் துரத்தப்பட்ட போது ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து அழாமல் அந்த மனைவியை கூட்டிட்டு தேவ பிரசன்னம், தேவ அதிகாரம், தேவ ஆளுகை, தேவனுடைய செழிப்பு, இதை விட்டுட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிட்டாங்க. மறுபடியும் அந்த ஏதேன் தோட்டத்தின் அனுபவத்தை கொடுக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மறித்து இந்த தேவனோடு நம்மை இணைத்து தம்முடைய ஆவியை நம்முடைய வீடுகளிலே ஊற்றி இருக்கிறார். எல்லாரும் ரெண்டு கை வைத்து இயேசுவே மறுபடியும் அந்த ஆளுகை எங்கள் தோட்டத்தில் வீட்டுக்குள் வர நாங்கள் ஜெபிக்கிறோம், உம்முடைய வல்லமை வந்து இறங்குவதாக. ஆமேன் சொல்லுவோம், ஆமேன். ரெண்டாவது, தீர்க்கதரிசி தங்கி இருக்கிற வீடாக இருக்கணும் வீடு. தீர்க்க தரிசன வார்த்தைகள் உன் வீட்டுக்குள்ளே வரணும். 2 Kings 4:9-10 2 Kings 4:9-10 அவள் தன் புருஷனை நோக்கி, புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிறார், எப்போதும் வந்து போகிறார் தேவனுடைய மனுஷனாகிய இவர், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, ஒரு அறை வீட்டை கட்டி, அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது, அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். அங்கே வந்து தங்கலாம் என்றார். தீர்க்கதரிசி வந்து தங்கும் வீடு, தீர்க்கதரிசியின் வார்த்தைகள் இருக்கிற ஒரு வீடாய் உன் வீடு இருக்கணும். உன் வீடு ஏதேன் தோட்டமாகிய வீடாக தேவனுடைய ஆளுகை இருக்கிற ஒரு வீடாக இருக்கணும். தேவனுடைய லைஃப் இருக்கிற வீடாக இருக்கணும். ரெண்டாவது, உன் வீட்டில் தீர்க்கதரிசி தங்குகிற வீடு, தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகள் தங்குகிற ஒரு இடமாக இருக்கணும். மூணு வீட்டை நம்ம இந்த நேரம் பார்க்க போகிறோம் இந்த பகுதியில். ஒன்று, சாரிபாத் விதவையின் வீடு. ரெண்டாவது, தீர்க்கதரிசியின் மனைவியின் ஒரு வீடு. மூன்றாவது, இந்த சூனேமியா என்கிற இந்த பட்டணத்தில் இருக்கிற இந்த பெண்ணினுடைய ஒரு வீடு. இந்த மூணு வீட்டுக்குள்ளேயும் தீர்க்கதரிசன வார்த்தைகள், தீர்க்கதரிசிகள்,
இடைப்பட்ட ஒரு வீட்டை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு தீர்க்கதரிசி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறார். அவர் தேவனுடைய மனுஷன், ரெண்டாவது பரிசுத்தவானாக காண்கிறேன். அல்லேலூயா. உன் வீட்டில் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்துடக்கூடாது. உனக்கு அந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்ட சபையில் இருக்கிற நம்ம உடன் ஊழியர்கள் நமக்கு தெரியும். அவங்க உங்களுக்கு வந்து விசாரித்து உங்களுக்கு இந்த ஊழியங்கள் மற்ற காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற நல்ல ஊழியர்களை கர்த்தர் நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதில் குறைகள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. குறைகள் இருந்தாலும் ஆனால் அவன் பரிசுத்தமானாக இருக்கிறானா பார்த்தா தெரியும். அவன் பார்வையில் தெரியும். அவன் என்ன பார்க்கிறான், அவன் என்ன பேசுகிறான், அவனுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன, அவன் பணத்துக்காக ஊழியம் செய்கிறான். இதெல்லாம் கொஞ்சம் நாளில் பார்த்தப்படும். இந்த தீர்க்கதரிசி வந்து போகும்போது இந்த அம்மா சொல்கிறாங்க, இவர் ஒரு தேவனுடைய மனுஷன். அது மாத்திரமல்ல, இவர் ஒரு நல்ல பரிசுத்தவான் என்று நாம் பார்க்கிறேன். அவங்களுக்கு தான் வீட்டில் இடம் இருக்கணுமே தவிர, கண்ட கண்டாலும் பைபிள்லாம் தூக்கிட்டு இந்த நாட்களில் கள்ளப்போதர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் ஏகப்பட்டது பெருகி இருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ளாவின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர் கர்த்தரை ஆண்டவர் என்று அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனிடத்தில் வந்ததல்ல, மாம்சத்தில் வந்த எந்த இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல என்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்கள் தேவனுடைய உண்மையான பக்தி விருத்திக்கு ஏதுவான கற்பனைகளை போதிப்பார்கள். தேவனுடைய அன்பில் நிறைந்திருக்கிற தீர்க்கதரிசிகள் இந்த தீர்க்கதரிசிகள். இப்படி இந்த தீர்க்கதரிசிக்கு அந்த வீட்டில் அந்த அம்மா ஒரு அறையை உண்டு பண்ணினார்கள். உன் வீட்டில் என்னதான் இருந்தாலும் ஆண்டருடைய வார்த்தை பேசுகிறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தேவை. கைதட்டி கத்துற துதிப்பான். ஹல்லேலூயா. உன் வீட்டில் சென்டர் பாயிண்டா டிவி இருக்கக்கூடாது. டிவி இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது, ஆனால் எதுக்கு இடம் இல்லை? ஜெபம் பண்ணுறதுக்கோ ஆண்டருடைய வார்த்தை வர்றதுக்கோ இடம் இல்லாமல் போயிருக்குதா? கொஞ்சம் இடமாவது உன் வீட்டுக்குள்ள உருவாக்கணும். போன வாரத்தில் ஒரு அம்மா நல்ல சாட்சியை சொன்னாங்க. இந்த சாட்சியில் என்ன இருக்குது? அங்கே பார்க்கும்போது அவங்க நல்லா அவங்க ஆண்டவருடைய பாதத்தில் நான் இருந்தேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல இடத்த, ஒரு குடிசையாக தான் இருந்துச்சு, ஆனால் மழை பெஞ்சா ஒழுகும், ஆனால் ஆண்டவருக்குன்னு அந்த இடத்த நான் கொடுத்தேன். ஆண்டவர் அந்த அம்மாவை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதுக்காக வீட்டை திறந்த உடனே ஆசீர்வாதம் வரணும். தப்பான நோக்கத்தோடு வீட்டை திறந்துடாத. அது இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இது எனக்கு என்ன செய்தாலும் பரவாயில்ல. அந்த அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுத்துறேன். நானும் திறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு இருக்கிற வீடும் போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. போனதுக்காக தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கிறது ஆண்டவர் வித்தியாசமான விதத்திலெல்லாம் கொடுப்பார். சரி, இந்த இடத்த நம்ம பார்க்கும்போது இந்த தீர்க்கதரிசி மூணு காரியங்களை இந்த வீட்டில் பார்க்கலாம். ஒன்று, இந்த அம்மாவுக்கு வீடை திறந்து கொடுத்த போது அந்த அம்மாவை அந்த தீர்க்கதரிசி விசாரிக்கிறார். அவளை கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, குழந்தை இல்லை அந்த வீட்டில். அப்போ அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உற்பத்தி திட்ட காலத்தில் நீ ஒரு குழந்தையை அணைத்து கொள்வாய். ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை கொஞ்ச நாள் வளர்ந்து வரும்போது தலைநோவு வந்துட்டு, சில நேரம் தலைநோவு வந்துடும். ஆண்டவர் கொடுத்த குழந்தையாக இருந்தாலும் தலைநோவு வரும். ஆனால் என்ன செய்தாங்க இந்த அம்மா? அந்த அம்மா அந்த புறப்பட்டு போய் அந்த தீர்க்கதரிசி பாதத்தை பிடிச்சிக்கிட்டு விடலை. நீர் வீட்டுக்கு வந்து இந்த குழந்தைக்கு நீ சுகம் கொடுக்கணும். அது செத்து போட்டிருக்கு மேல் மாடியில் பூட்டிட்டு இந்த அம்மா போயிட்டு. ஆனால் அவர் வந்தார், அந்த குழந்தையின் மேலே விழுந்து அவர் ஜபம் பண்ணார், திரும்ப எழும்பினார். அங்கங்கே அலைஞ்சி நடந்து திரும்ப அந்த குழந்தை மேலே படுத்த போது 7 தடவை தும்மி அந்த குழந்தை உயிரோடு வந்துட்டு. 2 கைத்தட்டி கத்துற துதிப்பாமே. தீர்க்கதரிசி வீடு, அந்த வீட்டுக்குள்ளே அவர் இருக்கும்போது உன் வீட்டில் தொடர் அற்புதங்களை கத்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிங்க? தொடர்ந்து உனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்தால் அர்த்தம் தொடர்ந்து உனக்கு அற்புதம் நடக்க போகுது. நல்ல ரெண்டு கை, நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை, அல்லேலூயா, நல்ல கை உயர்த்தி, இயேசுவே நீ அப்படி அற்புதங்களை செய்வே. ரெண்டாவது, ஒரு வீட்டில் அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அந்த தீர்க்கதரிசி மறித்து போன போது கடன், தாங்க முடியாத கடன், பிள்ளைகளை அடிமைப்படுத்த வந்துட்டான். தீர்க்கதரிசிகிட்ட போகும்போது உங்ககிட்ட என்ன இருக்குது கேட்குறார். ஒரு குடம் எண்ணெய்,
அதை தவிர எல்லாம் போயிட்டு, கட்டில் போயிட்டு, வீட்டில் உள்ள எல்லா பொருளும் போயிட்டு, ஆனால் ஒரு கூட எண்ணம் மாத்திரம் மிச்சம் போதும், உனக்கு இருக்கிற அந்த அபிஷேகம் போதும். எத்தனை பேர் கை வைத்து, ஆண்டவரே எனக்கு எல்லாம் போயிட்டாலும் பரவாயில்ல, நீ என் மேலே வச்சிருக்கிற அபிஷேகத்துக்காக கை வைத்து கத்துற தோத்திரமான அல்லேலூயா. சில ஆள் என்ன நினைக்கிறனா அபிஷேகம்னா ஆடணும், போட்டு ஆடு ஆடணும். அபிஷேகம் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, மற்றவங்களை அது பார்வையடைய பண்ணாது. அபிஷேகம் உனக்குள்ள பலனை கொண்டு வரும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்லா ரெண்டு கை வைத்து ஆண்டவரே, அது உனக்குள்ள பலனை கொண்டு வரும். அந்த அபிஷேகம் உன் தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல, பக்கத்து விட்டு தேவைகளை சந்திக்கும். வெறும் பாத்திரங்களை நிரப்புகிற அபிஷேகம். எத்தனை பேர் வீட்டு பக்கத்தில் வெறும் பாத்திரங்கள் இருக்குது, கை வைத்து காண்மையை வெறுமையாக இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு அவன் எங்கெல்லாமோ போய் உடஞ்சி போயிருக்கான். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தரும் இல்லை அப்படி கை வைத்து காண்மனே? உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தரும் வெறுமையாக இல்லை, வெறும் பாத்திரங்கள் இல்லை. அந்த வெறும் பாத்திரத்தை நிரப்பத்தான் உன் வீட்டில் ஆண்டவர் ஒன்று அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த வெறும் பாத்திரம் நிரப்பப்படுமானால் உன் பிரச்சனையும் தீரும், அவன் பிரச்சனையும் தீரும். ரெண்டு கை வைத்து, இயேசுவே என் வீட்டுக்குள்ளே நாங்கள்லாம் சேர்ந்து எங்களுடைய தெருக்களில் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எங்கள் வீட்டு பிரச்சனையை மாற்றி, எங்கள் வீட்டினுடைய பிரச்சனைகள் மாறுறது மாத்திரமல்ல, மற்ற வீட்டு வெறும் பாத்திரங்களும் நிரப்பப்பட என்ன நீர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி 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 வழியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அம்மா, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுனால மற்ற அநேக குடும்பங்களை உன்னை கொண்டு சந்திக்கத்தான் கர்த்தர் உன்னை வெறும் பாத்திரமா நிரப்பி இருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் உங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களை தொடர்றதுக்கு ஆண்டவர் என்ன நிரப்பி இருக்கிறார்னு விசுவாசிக்கிறீங்க? கை வைத்து இயேசுவே பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகத்தை, இன்றைக்கு நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இந்த தரிசனம் சபையில் கொடுக்கப்பட்ட தரிசனம் நீ சேர்ந்து இணைந்து உன் வீடு ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வருகிற ஒரு குடும்பமாக கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். மூன்றாவது, எலியா என்கிற தீர்க்க தரிசி, அவன் சாரிபாத்துக்கு அனுப்பப்படுகிறான். ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் அவன் சாரிபாத்து விதவையின் வீட்டுக்கு நாம் போகிறான். அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் உன்னை போஷிப்பதற்கு ஒரு பணக்காரனுடைய வீட்டுக்கு அனுப்பல, ஒரு தேவை உள்ள ஒரு மகளுடைய வீட்டை ஆசீர்வதிக்கணும். பஞ்சகாலத்தில் அவள் பஞ்சமும் தீரணும், தீர்க்கதரிசியின் பஞ்சமும் தீரணும் என்பதற்காக ஆண்டவர் அந்த ஊரில் ஒரு விதவையின் வீட்டுக்கு அனுப்புகிறார். அவர் ரெண்டு விறக பொறுக்கிட்டு இருக்கிறார். கடைசி சாப்பாடை சாப்பிட்டுட்டு சாகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது கரெக்டாக ஏற்ற சமயத்தில் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் அங்கே அனுப்புகிறத பார்க்குறோம். அந்த தீர்க்கதரிசி அந்த வீட்டில் அந்த அவகிட்ட போய் தண்ணியை கேட்டுட்டு தண்ணி எடுக்க போகும்போது கேட்குறான், எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டுட்டு வா. அவர் சொல்கிறா, ஒரே ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு மாத்திரம் என் வீட்டில் பானையில் மாவு இருக்குது, கலையத்தில் எண்ணெய் இருக்குதே தவிர அதை சாப்பிட்டு சாகிறது தாயாக இருக்கிறேன். நீ முதலாவது அது பண்ணிட்டு வா, உன் மாவு குறையாது, உன் கலையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது. கர்த்தர் நிரப்பி கொண்டே இருக்கிற தேவன். தீர்க்க தரிசன வார்த்தைகள் உன் வீட்டுக்கு வரணும். எத்தனை பேர் விசுவாசிகள் தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரணும். தீர்க்க தரிசிகள் உன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகும்போது கர்த்தர் உன் வீட்டில் பஞ்சகாலம் தீர் வரைக்கும் அதை நிரப்பிக்கிட்டே இருப்பார். அவருடைய வல்லமை குறையாத ஒன்று நடத்துவார். எல்லாரும் ஆண்டவர் எங்கள் வீட்டை குறையாமல் நடத்த இந்த நாளில் நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. எத்தனை பேருடைய வீட்டுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை எப்பவும் இருக்கணும், அங்கே பிரசங்கிக்கப்படணும், அந்த வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணணும். அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ஆசீர்வாதமாக வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிரப்புவார். இந்த கட்டடத்தை கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு வாரத்துக்குள்ளே நான் 40 லட்சம் ரூபா கட்டணும். அந்த கான்ட்ராக்டர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகிறான், என் கையில் ஒரு பைசா கிடையாது, பணம் கிடையாது. நான் அப்படியே இருக்கும்போது என் ஒய்ஃபுக்கு, நான் ஜெர்மனி கீழே கிராண்டாலில் போகும்போது ஒய்ஃப் ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கிறா, பஞ்சகாலம் தீரும் வரைக்கும் பானையில் மாவு குறைவதில்லை, கலையத்தில் எண்ணெய் குறைவதில்லை. அந்த வார்த்தை எனக்குள்ளே வந்துச்சு, விசுவாசம் எனக்கு வந்துச்சு.
எப்படி அந்த 40 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும் என்கிற எண்ணம் மாறி கொடுத்து விடலாம் என்ற எண்ணம் வந்தபோது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது எப்படி அந்த ஒரு வாரத்துக்குள்ள 40 லட்சம் ரூபாயை கொடுக்க முடிஞ்சிச்சின்னு. அல்லேலூயா. ரெண்டு கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் ஒன்னு நடத்துவார். ரெண்டு கை வைத்து இயேசுவே நீர் நடத்துவீர் ஆண்டவரே. இப்படி வல்லமை இந்த நாட்கள் குறையாது. 3 Samuel 6:11 பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் விட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தாவீது அந்த ஆசீர்வாதத்தை கண்டபோது அந்த பெட்டி தன்னிடத்துக்கு வர வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தான். கர்த்தருடைய சமூகமும் வீட்டில் வந்து தங்கணும். ஆமேன். நீ உன் வீடு ஏதேன் தோட்டத்தை போல தேவனுடைய லைஃப் பாய்கிற ஒரு இடமாக இருக்கணும். கர்த்தருடைய தீர்க்க தரிசி தங்கும் தீர்க்க தரிசன வார்த்தைகள் உள்ள ஒரு வீடாக உன் வீடு இருக்கணும். 3வது உன் வீட்டில் கர்த்தருடைய பெட்டி ஆகியோருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? கர்த்தருடைய பெட்டிக்குள்ள 3 காரியம் இருக்குது. 1, நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் இருக்கிறது. வானத்திலிருந்து பெய்த மண்ணாயிருக்கிறது. ஆரோனுடைய துளிர்த்த கோலாகிய ஊழியத்தின் அழைப்பு இருக்கிறது. கர்த்தருடைய பிரமாணம் உனக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகள் கற்பனைகள் உன் வீட்டுக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய மண்ணாவாகிய அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உன் வீட்டுக்குள்ள இருக்கணும். 3வது ஊழியத்துக்குரிய துளிர்த்த கோல் உன் வாழ்க்கையில் இருக்கணும். அதுதான் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியம். அது இருக்கும்போது தேவ பிரசன்னம் இருக்கும்போது தாவீது மகிழ்ச்சியோடு அந்த பெட்டியை கொண்டு வந்தான் இருக்குது. இந்த தேவனுடைய ஊழியம் உன் வீட்டுக்குள்ள மகிழ்ச்சியோட கூட நடக்கணும். ஏதோ சொல்லிட்டாங்களே ஏதோ நடக்கணும் நடக்கூடாது. மகிழ்ச்சியோடு இருக்கணும். அது பலிகளோடு கூட கொண்டு வந்தான். ஆராதனையோடு துதியோடு கொண்டு வந்தான். இதுதான் தேவனுடைய பெட்டி வருகிற இடத்தில் இருக்கணும். மகிழ்ச்சி இருக்கணும், ஆரவாரம் இருக்கணும், பலி இருக்கணும். இந்த 3 இருக்குமானா உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பெரிய தேவ பிரசன்ன நிறைந்த வீடாக மாற்றி விடுவார். கங்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவரே, இந்த தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த தரிசனத்தில் நாங்கள் வாழணும். இந்த கேட்ட பிரசங்கம் உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது, கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தைகள் உங்கள் வீடுகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன் வீட்டுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்குமா? உன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். உன் வீட்டுக்குள்ளே தேவனுடைய வல்லமை வந்து தங்கும். எல்லாரும் கையை அசைத்து இயேசுவே ஷாம்பாலா ராபா கராபா. ஓ ஃபாதர், பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருடைய வல்லமை கூட இருக்கட்டும். இந்த இடத்திலிருந்து போகும்போது தேவ சமூகம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகலமாக மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியாருடைய அந்யோன்ய ஐக்கிய சமாதான சுகம் இப்பொழுது எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட என்றைக்கு இருப்பதாக. ஆமென். புதுவாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ம் ஆராதனை காலை 8:45, 4ம் ஆராதனை காலை 10:30, 5ம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை, முதல் ஆராதனை காலை 6:30, 2ம் ஆராதனை காலை 8:15, 3ம் ஆராதனை காலை 10 மணிக்கும், 4ம் ஆராதனை காலை 11:45, மாலை ஆராதனை 4:30 நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30, தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 நடைபெறும். எங்கள் முகவரி: N6 அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15. 24 மணி நேர தொலைபேசி எண் 9144223535.
நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hopecenter@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.